நாங்க உங்களுக்கு சொல்ல போறது ஒரே ஒரு வார்த்தை, டெனட். டெனட் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். இதோட ட்ரெய்லர் யூடியூப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் வியூஸ் போயிட்டு இருக்கு. ஈவன் இந்த ட்ரெய்லரை ரீசெண்டாக தமிழில் கூட ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் எப்படி இருக்கும், இந்த படத்தில் டைம் ட்ராவல், டைம் மேனிப்புலேஷன் அண்ட் ரிவர்ஸ் டைம் ட்ராவல்னு நிறைய சொல்கிறாங்க. இந்த படத்தில் கிறிஸ்டோபர் நோலன் என்ன தான் சொல்ல வரன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். கிறிஸ்டோபர் நோலன் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மைண்டில் வர சின்ன சின்ன ட்ரீம், சூப்பர் வில்லன் ஜோக்கர், ஸ்பேஸ் ட்ராவல், இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்டை வச்சே புகுந்து விளாண்டுருப்பார். இப்போ இவர் டச் பண்ணிக்கிற கான்செப்ட் டைம் ட்ராவல், அதுவும் டெனட்ன்ற ரிவர்ஸ் டைம் மேனிப்புலேஷன். ரிவர்ஸ் டைம் ட்ராவல் சாத்தியமா, ரிவர்ஸ் டைம் ட்ராவல்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வேர்ல்டில் ஃபார்வர்ட் மட்டும்தான் சாத்தியம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதாவது இந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா இந்த ரிவர்ஸ் டைம் ட்ராவல் சாத்தியம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஐஸ் கியூப்பை நார்மல் டெம்பரேச்சரில் வச்சா அது வாட்டராக மாறிடும். இப்போ நம்ம அந்த ஐஸ் கியூப்பை ப்ரெசன்ட் எடுத்துக்கிறோம், வாட்டரை ஃபியூச்சர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஐஸ் கியூப் ப்ரெசன்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு ட்ராவல் ஆயிருக்கு. இந்த ஃபியூச்சரில் இருக்கிற வாட்டரை நம்ம ப்ரெசன்ட்டுக்கு கொண்டு வர முடியுமா, அதாவது ஐஸ் கியூபாக மாற்ற முடியுமா? எஸ் முடியும். அந்த வாட்டரை மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சா ஐஸ் கியூபாக மாறிடும், அதாவது ஃபியூச்சர்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு ட்ராவல் ஆயிரும். ஸோ இந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் தான் அந்த செட்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த மாதிரி தாங்க, செட்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா எந்த விஷயத்தையும் நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ இதே விஷயத்தை டைமில் யூஸ் பண்ணி பார்த்தா, டைமில் அந்த செட்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா டைம் ரிவர்ஸ் ஆகுமா? எஸ் டெஃபினட்டாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயத்தை தான் நோலன் டெனட்ன்ற இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த டைம் ட்ராவல் பண்ணுற பர்டிகுலர் பர்சன் மட்டும் ரிவர்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, மற்ற வேர்ல்டெலாம் ஃபார்வர்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். இதை நம்ம யோசித்து பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி டஃப்பான கான்செப்ட் எடுத்து அதுக்கு ஸ்டோரி எழுதுறதே ரொம்ப கஷ்டம். பட் நோலன் இந்த டஃப்பான கான்செப்ட் எடுத்து படமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு எப்படி டைரக்ட், ஸ்க்ரீன் ப்ளே, கேமரா ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கரண்ட் வேர்ல்டுலேயே ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டையும் ஒரே ஷாட்டில் ஷூட் பண்ணும், ரொம்ப கஷ்டமான ஜாப் தான். இப்போ வாங்க டெனட் ட்ரைலரில் என்ன சொல்லியிருக்காங்க, படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணி பார்க்கலாம். படத்தோட ட்ரைலர் பார்த்த எல்லோருக்கும் படத்தோட கதை கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் வார் த்ரீ ஃபியூச்சரில் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கரண்ட்டில் நம்ம ஹீரோ ஜான் டேவிட்டை டைம் மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்க. அவர் டைமை ரிவர்ஸ் பண்ணி அந்த வேர்ல்ட் வார் த்ரீக்கு என்ன காரணம், அதற்கான கருவை கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கான்செப்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெய்லரை ரெண்டாக பிரித்து பார்த்தாலே படத்தோட கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 1 மினிட் ஃபுல்லாக அந்த வேர்ல்டு வார் த்ரீ அண்ட் ரிவர்ஸ் டைம் மேனிப்புலேஷன் பற்றியும், அண்ட் நம்ம ஹீரோ ஜான் டேவிட் அந்த டைம் மேனிப்புலேஷனுக்கு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி காமிப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ட் அவர் டீம் அந்த டைம் மேனிப்புலேஷனை யூஸ் பண்ணி வேர்ல்டு வார் த்ரீக்கான ரீசனை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கிளியராக நோட் பண்ணால் தெரியும், இந்த ரிவர்ஸ் மேனிப்புலேஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா மற்ற வேர்ல்டில் ரிவர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இந்த மேனிப்புலேஷன் பண்ணுறவங்க ரிவர்ஸில் போவாங்க. குழப்பமாக இருக்கா? இப்போ இந்த ட்ரெய்லரில் வர கார் ஆக்சிடென்ட் சீனை நம்ம ஹீரோ டேவிட்டோட பெர்செப்ஷன் அண்ட் அதர் பெர்செப்ஷன் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ டேவிட்டோட பெர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஃபார்வர்டில் கார் ரன் பண்ணிட்டு இருக்கான், பட் மற்ற வேர்ல்டெலாம் ரிவர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் கார் ஆக்சிடென்ட் சீன் ரிவர்ஸ் ஆகுது, அதாவது இந்த கார் ஆக்சிடென்ட் சீன் இன்னும் நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த ஆக்சுவல் டைமை 10:00 எடுத்துக்கலாம். இந்த ஆக்சுவல் டைமில் தான் ஆக்சிடென்ட் சீன் நடக்குது, ஆனால் டேவிட் 10:00 ரிவர்ஸில் போயிட்டு இருக்கான். அந்த ரிவர்ஸ் டைமை நம்ம 9:45 எடுத்துக்கலாம். டேவி 10:00 ரிவர்ஸில் போயிட்டுருக்கிறதுனால அவனுக்கு இந்த ஆக்சிடென்ட் சீன் ரிவர்ஸாக ஷோ ஆகுது, அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் இன்னும் நடக்கலை. ஆனால் அதர்ஸ் பெர்செப்ஷன்லேருந்து பார்த்தா இந்த கார் ஆக்சிடென்ட் சீன் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் டேவிட் ரிவர்ஸில் போயிட்டுருக்கான். இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கெஸ் தான். இந்த படம் கிட்டத்தட்ட 7 கண்ட்ரியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்தியாவில் கூட அந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கதை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நோலன் படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரை வச்சு நம்ம கிளியராக கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு கிளியரான கன்க்ளூஷன் கிடைக்கும்.